இன்னல்லாஹ ஜஅல் அல் ஹக்க அலா லிசானி உமர் வ கல்பி. அல்லாஹ் சத்தியத்தை உமரின் நாவிலும் உமரின் உள்ளத்திலும் அல்லாஹ் வைத்திருக்கிறான், அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். லவ் கான பஅதி நபியுன் லகான உமர் இப்னுல் கத்தாப். எனக்கு பிறகு நபி ஒருவர் வருவார் என்றால் அது உமராகத்தான் இருப்பார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள். நான் உறக்கத்திலே இருந்தேன், ரஐதுனி ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தை நான் பார்த்தேன். அதிலே ஒரு பெண் உது செய்து கொண்டிருந்தால் ஒரு கோட்டையின் அருகிலே. நான் கேட்டேன், லிமன் ஹாதல் கஸர், இது யாருடைய கோட்டை என்று. ஃபகாலு, அவர்கள் சொன்னார்கள், லி உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன், இது உமர் அவர்களுடைய கோட்டை என்று. ஃபதகர்து கைரத்ஹு ஃபவல்லைது முத்பிரா, உமரே உன் ரோஷம் எனக்கு நினைவுக்கு வந்தது, அந்த கோட்டையில் நுழையாமல் திரும்ப வந்து விட்டேன். ஃபபகா உமர், உமர் அவர்கள் அதை கேட்டவுடன் அழ ஆரம்பித்து சொன்னார்கள், அவலைக்கு அகாரு யா ரசூலல்லாஹ், உங்கள் மீதா நான் ரோஷப்பட போகிறேன், உங்கள் மீதா நான் ரோஷப்பட போகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உமர் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் அவர்களுடைய சிறப்புகளை மேலும் சொன்னார்கள். ஒரு முறை இப்னுல் கத்தாப், கத்தாபின் மகனே, வல்லதி நஃப்ஸி பியதி, என் உயிர் யாருடைய கரத்தில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், நீ ஒரு தெருவிலே நடந்து சென்றால் உன்னை பார்த்து ஷைத்தான் இன்னொரு தெருவிலே விரண்டு ஓடுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரின் இல்மை கனவில் பார்த்து சொன்னார்கள். உமரின் ஈமானை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஈமானுக்கு சான்று கொடுக்கப்பட்டவர், இல்மிற்கு சான்று கொடுக்கப்பட்டவர், சொர்க்கத்திற்கு சான்று கொடுக்கப்பட்டவர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபியாக ரசூலுக்கு பிறகு அனுப்புவதாக இருந்தால் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர் என்று அல்லாஹ்வுடைய தூதரால் சான்று கொடுக்கப்பட்டவர். ஏன் ரப்பல் ஆலமீன் அர்ஷின் அதிபதி குர்ஆனுடைய வசனங்களை இறக்கினான், உமர் அவர்கள் எதை சொன்னார்களோ அதற்கு ஏற்றார்போல். அல்லாஹு அக்பர், மறுமை வரை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நினைத்திருக்க செய்யக்கூடிய இந்த குர்ஆனுடைய வார்த்தைகள் உமர் அவர்களுக்கு ஏற்றார் போல் பல இடங்களில் இறங்கி இருக்கிறது. உமர் அவர்கள் சொல்கிறார்கள், என் ரப்புடைய கலாம் என்னுடைய வார்த்தையோடு மூன்று முறை ஒன்றானது. என்னுடைய வார்த்தையோடு எப்படி? ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொன்னேன், அல்லாஹ்வுடைய தூதரே, மக்காமு இப்ராஹிமை நாம் தொழக்கூடிய இடமாக ஆக்கிக் கொள்ளலாமா? அல்லாஹு ரப்பல் ஆலமீன் வசனத்தை இறக்கினான். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொன்னேன், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய பெண்கள் பாவிகளிடத்திலும் நல்லவர்களிடத்திலும் பேசுகிறார்கள், அதனால் அவர்களுக்கு ஹிஜாபை கடமையாக்கலாமே. அல்லாஹு ரப்பல் ஆலமீன் ஹிஜாபுடைய வசனங்களை கடமையாக்கி அல்லாஹ் இறக்கினான். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அவர்களுடைய மனைவிமார்கள் கோபித்து ஒதுங்கி இருந்த பொழுது நான் சொன்னேன், அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன் இந்த கவலையில் நீங்கள் வாடுகிறீர்கள்? அவர்களை நீங்கள் தலாக் சொல்லி விடுதலையாக்கி விட்டால் அல்லாஹ் இவர்களை விட சிறந்த பெண்களை உங்களுக்கு கொண்டு வருவானே என்று. அது போலவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினான் என்று உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள்.